Hi friends, this is Vijay. So, we are simple interest sums. So, this video is part 3 video. Part 2 video, we are going to see 4 sums. So, if you look at this video, previous part 1 and part 2 link in the description. So, we will see the sum. So, question number 5. What are you going to say? Find the rate of interest per year of the amount rupees 2000 அதுக்கு year வந்து 2 கொடுத்திருக்காங்க 2 years வந்து கொடுத்திருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து rupees 120 கொடுத்துட்டாங்க சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the rate of interest per year of the amount அசல் வந்து பாத்தீங்கனா 2000 கொடுத்துட்டாங்க வருடம் வந்து பாத்தீங்கனா 2 கொடுத்திருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து 120 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க So, we will find the rate of interest. In Tamil, we will find the rubai. ஆண்டு வட்டி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை परसेंटेजல தனி வட்டி வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து क्वेश्चन சோ இதல வந்து பாத்தீங்க அப்படினா பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க p equal to உங்களுக்கு 2000 வந்து கொடுத்திருக்காங்க பிரின்சிபல் வந்து 2000 அதுக்கு அடுத்து வந்து டைம் n வந்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க டைம் வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 2 வருஷம் இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா 2 வருஷம் 2 ஆண்டுகள் சோ அத நாம எழுதிக்கிறோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும் So, simple interest. Simple interest. That is interest. In the rupees 120. So, the formula is simple interest equal to PNR divided by 100. So, this is the formula. So, in the values, we will substitute the answer. SI is the sum of the sum. Equal to principal வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2000 வந்து கொடுத்திருக்காங்க 2000 எழுதிக்கிறோம் into time வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க 2 எழுதிக்கிறோம் into rate of interest என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும் அதனால r வந்து தனியா எழுதிக்கிறோம் divided by 100 எழுதிக்கிறோம் ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த 0 வையும் இந்த 0 வையும் நாம கேன்சல் பண்றோம் இந்த 0 வையும் இந்த 0 வையும் கேன்சல் பண்றோம் இப்போ இங்க என்ன இருக்கு 120 இருக்கு 120 இங்க ஒரு 20 இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 இருக்கு So, we have R in the side, R equal to the book, and the Nuthi Ruva is the same. Now, we have to do this. 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 இந்த 2 வையும் இந்த 12 ஐ நாம கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து 6 வந்து கிடைக்கும் இந்த 2 வையும் இந்த 6 ஐ நம்ம கேன்சல் பண்ணா 3 வந்து கிடைக்கும் அப்ப r வந்து பாத்தீங்க அப்படினா 3 r வந்து 3 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எப்பவுமே நம்ம परसेंटेजல தான் கொடுக்கணும் r வந்து பாத்தீங்கனா 3% ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 3% வந்து நம்ம கொடுக்கறோம் சோ இதே சம்மம் வந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து வொர்க் அவுட் பண்ணலாம் அதாவது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 நமக்கு கொடுத்தோம் பாத்தீங்களா சோ அது வந்து Rate of interest in the bakam vachu namba vandha andha formula use panni namba indha sum vandu kandupidikalam adukana formula vandu pathinga appo first video adhaavadhu part 1 video laye namba andha formula vandu explain pannirpom appa r equal to si simple interest into 100 divided by p n So, we will substitute the value of 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 the into year வந்து 2 வந்து எடுத்துக்கறோம் இந்த 0 வும் கேன்சல் பண்ணிறோம் இந்த 0 வும் நம்ம கேன்சல் பண்ணிறோம் அப்புறம் இந்த 0 வையும் இந்த 0 வையும் நம்ம கேன்சல் பண்ணிறோம் அதுக்கு அடுத்து இந்த 2 வையும் இந்த 12 ஐ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6 வந்துரும் சோ இந்த 2 வையும் இந்த 6 ஐ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 வந்துரும் சோ அதே 3 தான் வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும் சோ இந்த ஸ்டெப் அதாவது
SI equal to PNR divided by 100 நம்ம இந்த வேல்யூல அதாவது இந்த ஃபார்முலால அதுக்கு உண்டான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கு அடுத்து கடைசியா நம்ம r ஒரு சைடு கொண்டு போயிடு அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கறத வந்து சாரி ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு போகும்போது என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் டிவிஷன்ல வந்து போய்டும் ஓகேங்களா இங்க 20 into 2 இருக்குங்களா அது டிவிஷன்ல போகும்போது கீழ 20 into 2 வருதுங்களா சோ இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது 3 வந்து கிடைச்சிருது சோ அதே தான் ஃபார்முலாவை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்து மாத்துறத எடுத்தோனையுமே வந்து கொடுத்துறாங்க r equal to si into 100 divided by pn அப்படிங்கிறது வந்து கொடுத்துறாங்க ஸோ இதை வந்து ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்குவாங்க ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வந்துடும் ஸோ r equal to si into 100 divided by pn அப்படிங்கிறது கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் ஸோ இப்படி வரும்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றணும் அப்படி மாற்றும் போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது தான் டிவிஷனாக போகும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை இது மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு ஃபார்முலா நிறைய நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 இது மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிறவங்க இது மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க ரெண்டு மெத்தட் இருக்குது எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக படுதோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் வென் ஏ பிரின்சிபல் ஆஃப் ருபீஸ் 7000 ஏர்ன்ஸ் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 1680 இன் 16 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு ரூபாய் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க ஸோ இதில் கவனித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மந்தில் கொடுத்துருக்குறாங்களா இல்லை டேஸில் வந்து கொடுத்துருக்குறாங்களா இல்லை இயரில் வந்து கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுற எல்லா சமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படிங்கிறது வந்து அந்த என் அப்படிங்கிற மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயருக்கு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இங்கே பர் ஆனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ வட்டியை தான் வந்து கேட்குறாங்க ஆனால் இங்கே மாதத்தில் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும் போது கொடுத்துருக்கிற கொஸ்டினை நல்லா கவனித்து நம்ம பார்க்கணும் 16 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிடக்கூடாது ஸோ அதனாலேயும் வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா 16 நம்ம கால்குலேட் பண்ணி அதை ஒரு ஆப்ஷனாக வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த 16 மந்த்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த 16 மந்த்தையும் வந்து வருஷத்துக்கு அப்படியே 16 போட்டு கால்குலேட் பண்ணி அது ஒரு ஆப்ஷன் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது என்னாகும் அந்த 16 வருஷத்துக்கு பதில் 16 அப்படியே கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடுவீங்க ஸோ அதனால் கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மந்த்தா இயரா இல்லை டேஸா அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன கொடுத்துருக்குறாங்க ப்ரின்ஸிபல் என்ன கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் டு 7000 வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1680 வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க 16 மாதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அதை விட்டுருங்க இப்போ 1 இயருக்கு வந்து எத்தனை மாதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னா 12 மாதம் வரும் அப்போ 16 மாதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 டிவைடட் பை 12 அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவில் எழுதும் போது என் அப்படிங்கிற இடத்துல நம்ம 16 டிவைடட் பை 12 தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா மாதத்தை வருஷத்துக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 16 டிவைடட் பை 12 கொடுத்துக்கிறோம் இதுவே வந்து மாதங்களில் கொடுக்காம நாட்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளா அப்போ எத்தனை நாட்கள் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை நாட்களை எழுதி டிவைடட் பை 365 அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துக்கணும் இப்படி நம்ம கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து கிடைக்கும் இதுக்கான ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1680 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பியோட மதிப்பு என்ன உங்களுக்கு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7000 வந்து கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு என்ன நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் 16 டிவைடட் பை 12 வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 16 டிவைடட் பை 12 ஓகேங்களா இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் 6 அப்படியே வச்சுக்கிறோம் டிவைடட் பை அந்த ஃபார்முலாவில் இருக்கிற 100 நம்ம இங்கே எழுதிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 0 இந்த 0 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் இந்த 0 இந்த 0 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் இங்கே 16 டிவைடட் பை 12 வந்து இருக்குதுங்களா இதை 4 டைம் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து வந்துடும்
கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 3 வந்து கிடைச்சிரும் நமக்கு 4 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் ஆர் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால ஆர் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 1680 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் இங்கே உள்ள வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா 70 ஒன்று இருக்குது 4 ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒரு 3 ஒன்று இருக்குது அதை வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம் ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே டிவிஷனில் மாறும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1680 அப்படியே வச்சுக்கிறோம் டிவைடட் பை இங்கே மேலே என்ன இருக்குது 70 × 4 இருக்கா அது இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் வந்து வந்துடும் அப்போ 70 × 4 நம்ம எழுதிக்கிறோம் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குங்களா 3 இந்த பக்கம் கொண்டு போகும்போது 3 வந்து மேலே போயிடும் அப்போ 3 × வரும் ஸோ 3 × 1680 / 70 × 4 வந்து நமக்கு கிடைச்சிரும் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம் இந்த 7 இந்த 168 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24 வந்து கிடைக்கும் 24 × 7 வந்து பாருங்கள் 168 வரும் இந்த 4 இந்த 24 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 வந்து கிடைக்கும் 6 × 4 = 24 இங்கே பாக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 × 6 இருக்குது 3 × 6 = 18 நமக்கு ஆன்சர் ஓகேங்களா அப்போ r = 18 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே பர்சன்டேஜ் வரும் அதனால் பர்சன்டேஜ் நம்ம போட்டுக்கிறோம் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் r = என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% 18% ஸோ இதே சம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் r = SI × 100 / PN ஓகேங்களா ஏற்கனவே நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னே உள்ள 5th சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம் ஸோ இதே சம்மை இந்த ஃபார்முலாலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் 7th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த டைம் வேல்யூ என் வென் பிரின்சிபல் ஈக்குவல் டு 1500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் 450 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% பர் ஆனம் ரூபாய் 1500 அசலுக்கு 5% ஆண்டு வட்டியில் தனி வட்டி ரூபாய் 450 கிடைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபல் அதாவது அசல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 1500 கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 450 வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 5% வந்து கொடுத்துருக்காங்க 5% வந்து கொடுத்துருக்குறாங்க டைம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சனாக கேட்டிருக்கிறாங்க அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன PNR / 100 அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு ஃபார்முலா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ என்ன 450 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 450 ஈக்குவல் டு பியோட மதிப்பு அதாவது அசலோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1500 × டைம் வந்து பாருங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் என் அப்படியே வச்சுக்கிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% வந்து கொடுத்துருக்காங்க 5% வந்து கொடுத்துருக்குறாங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் தான் வந்து க்வெஸ்சனாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் பாக்கி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 450 இருக்குது 15 ஒன்று இருக்குது அதுக்கடுத்தது என் அதுக்கப்புறம் 5 வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம் என்னை வச்சுக்கிட்டு இந்த 450 வந்து அப்படியே இருக்கும் ஓகேங்களா அந்த 450 அப்படியே இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த 15 இந்த என்னும் இந்த சைடு போகுது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் ஆகிடும் ஓகேங்களா அப்போ 15 × 5 வந்து வந்துடும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த 5 இந்த 450 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்தது இந்த 15 இந்த 90 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 வந்து கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா n = 6 years ஓகேங்களா 6 years தான் வந்து ஆன்சர் 6 ஆண்டுகள் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஸோ இந்த சம்ம வந்து நம்ம இந்த ஃபார்முலாலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அதாவது பார்த்திங்கன்னா n = SI × 100 / PR அப்படிங்கிற இந்த ஃபார்முலாலேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்போ n = SI வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 × 100 / பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1500 வந்து கொடுத்துருக்குறாங்க 1500
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது, இந்த ஜீரோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் வந்துடுது பாருங்கள், நம்ம எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 450/15 × 5 வந்து வந்துடுது பார்த்தீங்களா, இப்படிலாம் கொண்டு வந்து இப்படி வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப் இங்கே டேரெக்டாகவே வந்துடும் ஓகேங்களா. இங்கே 15 இருக்குது, 5 இருக்குது, இதே போல தான் 15 5 இருக்குது, மேலே 450 இருக்கா. அப்போ இந்த ஃபைவையும் இந்த 450 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 90 வருமா, இந்த 15 இந்த 90 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 6 வந்துருமா, டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த எண்ணெய் மட்டும் ஃபஸ்ட்லேயே நம்ம வெளியில் கொண்டு வந்துடுறோம். வெளியில் கொண்டு வரும்போது இங்கே வந்து இருக்கிற எஸ்ஐ வந்து நம்ம அந்த சைடு போகுது, இங்கே உள்ள டினாமினேஷனில் இருக்கிற அந்த 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு போயிடுது ஓகேங்களா. அதுதான் SI × 100/ இந்த PR வந்து கீழே வந்துடுது. ஸோ இதே ஃபார்முலா தான், இது கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம N வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 8th சம், ஃபைண்ட் த டைம் வென் பிரின்சிபல் ஈக்குவல் டு ₹3,500, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ₹700, அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4% பர் ஆனம். இதோட டைம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ₹3,500 அசலுக்கு 4% ஆண்டு வட்டியில் தனி வட்டி ₹700 கிடைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சனாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் அதாவது அசல் வந்து எவ்வளோதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 3,500. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ₹700 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = வந்து பார்த்திங்க அப்படின்னா 4% வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = 4%. இங்கே வந்து டைம் N = என்ன அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சனாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, SI = PNR/100 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் எஸ்ஐ என்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, 700 எழுதிக்கிறோம். பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 3,500 × N அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4% ÷100 அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணுறோம், இந்த ஜீரோ இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். பாக்கி இருக்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 35 × N × 4 வந்து இருக்குது ஓகேங்களா. அப்போ நம்ம N கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணெய் இதே சைடு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து 700 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற வேல்யூஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துடும், டிவிஷனில் வந்துடும். அப்போ 35 × 4 வந்து வந்துடும் ஓகேங்களா. 35 × 4 இங்கே கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இந்த 35 இந்த 700 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 20 கிடைக்கும் ஓகேங்களா. இந்த 4 இந்த 20 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும். அப்போ N = 5 years ஓகேங்களா. 5 years அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். டைம் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள், டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 years. இதே சம்ம நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். N = SI × 100/PR ஓகேங்களா. N கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ஐ வந்து என்ன உங்களுக்கு 700, எஸ்ஐ வந்து 700 × 100/ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3,500 வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4, இந்த ஜீரோ இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணுறோம், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், இங்கே 700 இருக்கும். இந்த 35 இந்த 700 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 20 வந்துடும். இந்த 4 இந்த 20 நம்ம கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 5 வந்துடும். இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அதாவது N அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது, அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியும் நம்ம சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ இதோட இந்த வீடியோ பார்ட் வந்து ஓவர் ஆகுது. நம்ம அதுக்கு அடுத்த சம்மெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் விஜய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.